சென்னையை விட கோவையில் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் அரசு சார்பில் கூடுதல் ஆக்ஸிஜன் படுக்கைகளை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சுகாதாரத்துறை அறிக்கையின்படி கோவையில் 4268 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் 31 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சுமார் 34,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தில் மொத்தம் 13,091 படுக்கைகள் உள்ளது. இதில் 4,021 ஆக்ஸிஜன் படுக்கைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் கூறுகையில் அரசு கலைக்கல்லூரியில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 200 படுக்கைகள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் மேலும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கூடுதலாக 240 ஆக்ஸிஜன் படுக்கைகள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். கோவையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 2 வாரங்களுக்கு தளர்வுகள் இன்றி ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனா்.